ஹே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தமிழன் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் கிளினிக் தான் வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக விருதுநகரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை யார் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா வேறு யார், நான் தான் ஓப்பன் பண்ணேன். சும்மா ஜஸ்ட் ஒரு பேஷண்ட்டாக வந்தால் எப்படி இருக்குன்னு சும்மா காமிக்கிறேன். இப்போ எதுக்காக வந்தீங்கன்னா ஜிஎம்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ போனோடனே ரிசப்ஷனில் போயிட்டு ஆள் இருப்பாங்க, அங்கே போய்ட்டு உங்களோட பேர் அப்புறம் ஊர் அப்புறம் வந்து நீங்கள் என்ன கன்சல்டேஷனாக ஜிஎம்சியாக பிஆர்பி எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அடுத்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஜிஎம்சி சொல்லிட்டிங்கன்னா உள்ளே ஓட்டி கூட்டு போவாங்க. ஸோ மொதல் ப்ரொசீஜர் என்னென்னா அதை நல்லா பாருங்கள். ஜிஎம்சினா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மொதல் எடுத்தனே உங்கள் பிளட் எடுப்பாங்க கையிலேருந்து, சரிங்களா? 20 ml பிளட் எடுப்பாங்க. ஸோ ஜிஎம்சினாலே 20 ml பிளட் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎம்சினா 20 ml, நீங்கள் வேறு எந்த கிளினிக் போனாலும் ஜிஎம்சினா 20 ml 10 ml கேட்டுக்கோங்க, சரிங்களா? 20 ml பிளட் எடுத்து 10 ml பிளாஸ்மா கிடைச்சா ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். ஜிஎம்சி அப்போ தான் 100% ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? ஸோ பிளட் எடுத்து முடிச்சக்கப்புறம் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்டு, சரிங்களா? நீங்கள் ஜிஎம்சி பண்ணும்போது எந்த கிட்டில் பண்ணுறாங்க முதலே கேட்டுக்கோங்க. நம்ம பண்ணுற இதே கிட்டு தான், சரிங்களா? 90% இந்த கிட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ ஜிஎம்சி எவ்வளோ ப்ரோ அப்படின்னு, வெறும் 1500 தான். ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் பண்ணிக்கலாம், எந்த கிளினிக் வந்து பண்ணாலும் வெறும் 1500 தான், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பிளட் எடுத்து இந்த மாதிரி தான் சென்ட்ரல் பீச்சில் போடுவாங்க. ஸோ டைம் செட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? 20 ms செட் பண்ணோன்னே பிளாஸ்மா அந்த மாதிரி வெளியே வரும், சரிங்களா? அந்த ரெண்டு டியூப்பில் இருக்க பிளட்டு வந்து இந்த மாதிரி பிளாஸ்மாவாக வெளியே வரும், சரிங்களா? இது மாதிரி எல்லோ கலர் திக்காக இருக்கும், சரிங்களா? இதை என்ன பண்ணணும்னா திரும்பவும் உள்ளே போட்டு திரும்பவும் வந்து நம்ம சுற்ற விடணும், திரும்ப ஒரு 20 ms சுற்ற விடணும். இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 45 ms ஆகும், 45 ms ஆகும். இப்போ இதே மாதிரி தான் டபுள் ஸ்பின்னு, இப்போ எடுத்த பிளாஸ்மா திரும்ப வந்து நம்ம சுற்ற விடணும். அப்போ தான் வந்து ரொம்ப ப்யூராக நல்லாயிருக்கும், ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை சுற்றிட்டு அப்படி விட்டுருவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஆல்மோஸ்ட் பிளாஸ்மா ரெடியாச்சு. ஸோ அதை வந்து இந்த 1 ml செஞ்சில் ஏற்றுவாங்க, சரிங்களா? 20 ml பிளட் எடுத்தால் 10 ml பிளாஸ்மா கம்பல்சரி கிடைக்கும், சரிங்களா? இந்த மாதிரி 10 injection இருக்கும், 1 ml இன்ஜெக்ஷன் வந்து 10 இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஜிஎம்சி பண்ணும்போது தெளிவாக கேட்டுக்கோங்க, எத்தனை 1 ml பிளட் எடுப்பீங்க, எவ்வளோ பிளாஸ்மா கிடைக்கும். இந்த மாதிரி 10 ml பிளாஸ்மானா 10 injection இருக்கணும், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, கவுண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள், சரிங்களா? இப்போ வந்து இப்படி தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஜிஎம்சி பண்ணவங்களுக்கு தெரியும், புதுசாக பண்ணவங்களுக்கு தெரியாது, அதனால தான் இந்த வீடியோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே பண்ணுவாங்க, ஃப்ரண்ட்டு க்ரௌனு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஜிஎம்சி வந்து 2 months ஒன்ஸ் எடுத்தால் போதும், சரிங்களா? இது வந்து என்னோட வந்து 3rd ஜிஎம்சி, ஏன்னா ஆல்ரெடி நான் 2 எடுத்திருக்கேன், இது 3rd எனக்கு. ஸோ ஆல்ரெடி கிளினிக் ஆரம்பிக்கிற வேலையாக இன்டேக் ஒழுங்காக எடுத்துக்கிட்டேன், மேனேஜ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடும், சரிங்களா?